உறுதியாக சொல்ல முடியும், வஜ்ராவை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்க பார்க்க வேண்டியதே இல்லை. வஜ்ராவை உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற கடவுளாக பாருங்க. அதே போல இந்த கூட்டத்திலேயும் சரி, மேடையிலே இருக்கிற நபர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில இந்த வஜ்ராவைக்கு பிறகு பர்சனலா நிறைய ஹெல்ப் நான் பண்ணிருக்கேன். அப்போ வலதுகை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு எங்க தாத்தாலாம் எனக்கு சொல்லி வளர்த்ததுனால நான் அதை சொல்லி காட்ட விரும்பல. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நான் இன்னைக்கு வந்து ஒரு 22 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு என்னுடைய பேரை கூட கெசட்ல மாத்தி இன்னைக்கு உங்க முன்னாடி வஜ்ராராமன்னு எனக்கு போட்டு இவ்வளவு பெரிய ஒரு மரியாதை மதிப்பு உலகம் ஃபுல்லா எனக்கு பெற்று தந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய நெட்வொர்க்கை வந்து நான் பண்ணும்போது என்னை நான் எப்படி உணர்கிறேன் என்றால், என்னுடைய தலைவர்கள் என்னை எப்படி பராமரித்தார்களோ அதே நிலையில நான் என் பிள்ளைகளை பராமரிக்கிறேன். எத்தனையோ சந்தர்ப்பங்களை சொல்லலாம். இதுல வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து அவங்க டீம்ல உள்ள நபர்கள், ஆனா அவங்க டீம்ல பணியாற்ற விரும்பாம என்னுடைய நண்பர்களாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் 7/7/2018 அப்போ லிங்க் அனுப்பி ஜாயின் ஆன பல நண்பர்களுக்கு இருக்காங்க. அந்த நண்பர்கள் யாரும் வஜ்ராராம் ஐடியில இல்லாம வேற ஒரு ஐடியில போய் இப்ப வேலை செய்யறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நான் லிங்க் அனுப்பும்போது அனுப்புகிறவன் நான் தெரியாம ஏதோ லிங்க் வருதுங்கிற ஆசையில எப்போதும் 10 ப்ரௌசர் இருக்கிற பழக்கத்துல ஒரு ஐடியா போட்டாங்க. அதுக்கப்புறம் ரியலாக வந்து ஒரு ஜார்ஜ், உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஜார்ஜ் அவர்களோட ஏதோ ஒரு நெட்வொர்க்ல இருந்தவங்க எல்லா டீமும் அவர் டைரக்டா போயிடுச்சு. அதுக்கப்புறம் வஜ்ராராம் யாருன்னு தெரிந்த பிறகு அதுல சில நபர்கள், ஐயோ சார் லீகல் படி சட்டப்படி முதல்ல இணைந்த முதல் மனைவி நாங்கள், எங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே, அதனால நாங்க பழைய ஐடியில ஒர்க் பண்ணுவோம்னு கேட்ட பிறகும் கூட நான் எனக்கு சம்மதிக்கவே இல்லை. அதிக நாட்களை செலவழித்து பவர் டீமுக்காகவே அதிக பணத்தையும் செலவழித்து அவனும் நம்மளை நம்பி இணைந்தவன் ஒரே உரிமையோடு இந்த இந்தியாவில் நீங்க ஒரு தலைவரை காட்டணும்னா என்னை மட்டும்தான் நீங்க காட்ட முடியும்.
அச்சிராவை பொறுத்த வரை நீங்க வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய பிறப்பு உங்களுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த தேசத்தின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், நிச்சயமாக உங்களுடைய ஒரு இறப்பு சரித்திரமாகத்தான் இருக்கும். அதுதான் நிச்சயம். விஷயங்களையும் பெற்று தருகின்ற ஒரே தொழில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். அதிலும் வஜ்ராவை தவிர வேறு ஒருவர் சிந்திக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். அதே போல நிறுவனத்திலிருந்து அறிவிப்பு வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே முதல்ல இந்த லிங்க் வர்றதுக்கு முன்னாடியே 100 கார் டாப்பஸ்ட் 100க்கு ஒரு பட்டியல வந்து அறிவிக்கும் போது 100 கார்ல முதல் கார் வந்து ஒரு பென்ஸ் கார், 1 கோடி மதிப்பிலான கார் தான். மெசேஜ் எல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் ஜாயின் பண்ண போயிருப்பீங்க, அந்த நேரத்தில் ஜாயின் பண்ண புதிய நம்பர் இருப்பீங்க. அதான் அந்த மெசேஜ். அதுல டாப் 100ல் எந்த விமான விபத்துக்கு சிக்காம உயிரோடு இருக்கிற ஒரே நபர் நான் தான். அதனால எனக்கு அந்த காருக்கு போட்டி இல்லை. காருக்கு போட்டி இல்லைங்கும் போது இப்ப அந்த காரை டெலிவரி எடுக்கிற ஒரு கட்டாயத்துல அவர் கலிபோர்னியால இருந்து வந்துட்டு வண்டி என்ன சம்பந்தம் சார் திடீர்னு ஒரு முன்னறிவிப்புலாம் வந்தீங்க, எப்படி நடந்துன்னு பார்க்க வந்தீங்கன்னா பார்க்க வரல. நீங்க இப்போ அந்த உங்களுடைய டார்கெட்டை முடித்து நீ வேற மாநிலம் கேரளாவுக்கு போறீங்க, ஆபீஸை போட்டீங்க, கர்நாடகா போறீங்க, அடுத்த மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்க இங்க உங்களுக்கு சரி டாடா கட்சியா நீங்க வெளி மாநிலத்துக்கு நீங்க போவதாக இருந்தால் நம்ம வஜ்ராவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, எங்களுக்குன்னு எங்க நாட்டுல ஒரு மரியாதை இருக்கு, நாங்க ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலை முன்னெடுத்து செல்கின்றவர் குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் காரணையாவது போகணும். குறைந்தபட்சம் நம்ம பயில சும்மாவே பேஸ்புக்ல வஜ்ராராம பத்தி எழுத என்னெல்லாம் எழுத முடியுமா அப்படிலாம் எழுதுனா பேர் போடாம. ஆனா படிக்கிறவனுக்கு தெரியல அவன் யாரும் சொல்றானு. ஏன்னா அடி வாங்குறவனுக்கு தெரியாது யார் அடித்தாங்க, ஆனா அடிச்சவனுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணி சொன்ன மாதிரி என் உடனே மாநிலத்தையே பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது வந்து காருக்கான ஒரு தகுதியாக நினைத்தால் இது நெட்வொர்க் உலகில் ஏற்கனவே பழைய சம்பிரதாயம். சம்பிரதாயம் என்னன்னா, இந்த நெட்வொர்க்ல முதல்ல சேர்ந்து ப்ரொமோட்டராக இருக்கிறவங்க அந்த கம்பெனியில் எல்லாத்தையுமே அனுபவிப்பான். கடைசியாக சேர்றவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, இப்போ 2வது சேர்ந்துட்டோம், 10வது சேர்ந்துட்டோம்ங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. இதில் உண்மைங்கிறது வேறு, நெட்வொர்க்கினுடைய யதார்த்தம் வேறு, உண்மை வேறுங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல அதுல 10வது 11வது வஜ்ராவை சேர்த்துடக்கூடாது அப்படின்னு நான் சில கருத்துக்களை சொன்னோம்னா அவங்க அவங்களுடைய அனுபவம் பெரியது. ஏன்னா அவங்க பிஎஸ்என்எல்ல ஒரு பெரிய அதிகாரியா இருந்து இன்னைக்கு லட்சம் ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கால மியாபாலிஸ்ல இருக்காங்க. அங்கேயே அவர் பையன் மூத்தவர் கிரீன் கார்டு ஒன்று பெரிய வசதியான ஒரு ஃபேமிலி. சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு சொந்த வீடு அந்த மாதிரி ஒரு பெரும் கோடீஸ்வரர் அது. அப்படி நான் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்க சூரியன் ஒன்று இருந்தால் அதுக்கு 1000 நாய் குறைக்க தான் செய்யாது, பேஸ்புக்கில் நாய்கள் உலாவுகிற இடம், அதை போய் நீங்க பெருசுப்படுத்திட்டீங்களே அப்படின்னு. சார், நாய்கள் உலாவுகிற இடம் நீங்க பேஸ்புக்கில் சொல்லிட்டீங்க, நம்ம பொறுப்புலேயே விஷப்பூச்சியினுடைய தாக்குதல் பயங்கரமா இருக்கு. இதை ஒவ்வொன்றா கண்டு போய் ரசிக்க வேண்டியிருக்கு. அது மாநில பொறுப்புல மாவட்ட பொறுப்புல கூட விஷப்பூச்சிகள் கலந்துருக்கிறதுனால நான் பதிவு போறேன், ஹோல்டு பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு கலந்துருக்கும் போது, சரி இப்போ பயிரெல்லாம் இப்போ என்னதான் செய்யணும்னு இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு
இப்போ நம்ம செலவு பண்ணி வந்திருக்கேன், ஒரு நாலு ஆண்டுகளும் நான் திரும்ப போகணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு ரெடிகோக்கு 3 லட்ச ரூபா காருக்கே பேப்பர் கொடுக்க சொன்னா 640 பேர் அப்ளை பண்ணதுல 23 பேருக்கு தான் பேப்பர்லயே செல்ஃப் இருந்திருக்கு. மத்த பேரும் லோன் கொடுக்கறதே 3 லட்ச ரூபா காருக்கு கொடுக்க முடியறதுக்குள்ள செட்டிங்ஸ் இல்ல. அது நெட்வொர்க் ஜாதியினுடைய ஒரு இழிநிலை தான், அதை நான் பெருசுபடுத்தல. என்னுடைய இதுவுமே அதான், பென்ஸ் எடுத்துக்க, பேப்பர் எடுத்துக்க, வால்வோ எடுத்துக்கிறதா, எனக்கு என் பேப்பரை கொடுத்தா என் பேப்பரை பார்த்து நினைச்சேன். அக்டோபர் 2 பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, நடிகை ரம்யா நம்பீசனை கூட்டு வர்ற அந்த சிறப்பு விருந்தினரான்னு சொல்லி இவர் நம்ம கோவை ரவிச்சந்திரன் அவர்கள் அது நைட்டு 9 மணிக்கு மேலையா காலையில 9 மணிக்கு மேலையான்னு தெரியல, யாருக்கே வாக்கிட்டு தகவல் அது தகவல் போடணும். அது ஒரு பொறுப்பு. இப்போ அக்டோபர் 2 எப்போ வரும் எப்போ வரும் நமக்கு வந்து ரம்யா நம்பீசன் கடவுளினுடைய படைப்புல அத்தனை பெண்களும் நல்லவர்கள். ஒரு சில பெண்கள் தவறா போறாங்க, எல்லா பெண்களையும் அந்த கேட்டகரியில நம்ம வைக்க முடியாது. ஏன்னா கடவுளினுடைய படைப்புல இன்னொரு குழந்தையை வயிற்றில் 10 மாதம் சுமக்கின்ற ஆற்றலை பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிட்டாச்சுன்னா சினிபீல்ட்ல வந்து ஒரு நடிகை கால் ஷீட் வாங்கும் போது அந்த தயாரிப்பாளர் வந்து உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்கா அப்படிம்பா. அது அது வந்து அங்க உள்ள பாடி அங்க உள்ள லாங்குவேஜ் வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி உள்ள பாடகத்துல ஒரு ரம்யா நம்பீசன் வந்து பர்சனலாவே எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த நடிகை, ரொம்ப ஜென்யூன், ரொம்ப ஜென்யூன். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு கேரக்டர் அவங்க. அப்ப இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், இந்த அக்டோபர் 2 படக்குறேன் அடிக்கிற குரூப்ல நானும் ஒருத்த படக்குறேன் அடிக்கிற குரூப்ல நானும் இருந்திருக்கேன். அதுவும் அவங்க கையால இந்த காஞ்சாவை வாங்கணும்னா அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா வஜ்ராவை உலகை ஆள செய்ய வேண்டும், வஜ்ராவை வல்லரசு ஆக்கணும் அப்படிங்கும் போது இது எளிமையா கிடைச்ச மாதிரி எங்க வஜ்ராமன் ஆடியோ போடுவாரா, அவரெல்லாம் முதல்ல ப்ரொமோட் ஆவாரா. இப்போ போட்டோ எல்லாம் பெருசாகிறத பார்த்தோம்னா நான் எனக்கு சுத்தமாக அந்த நம்பிக்கை பேசுறேன். இது போனது இவரே தான் அந்த இதை சொன்னார், வஜ்ரா லிமிட்டெடுக்கு ஒருவன் பறந்து கொண்டிருக்கிறான், அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறான், அவர்கள் வந்து இறங்க போகிறான் இறங்க போகிறான் ஒரு இவரே தான் வஜ்ரா லிமிட்டெட் எம்டிஆர் போறோன்னு நிறைய குறிப்பு நிறைய பேர் போட்டுருக்கான் பேசிட்டுருக்காங்க. அதெல்லாம் உண்மை அல்ல. வஜ்ராவில் வந்து நான் வந்து டைரக்டா ஆகிறதுக்கு நான் இது வரைக்கும் அப்போச் எம்டி அப்போச் தான் அதற்கு தூதுவன் அவர்கிட்ட நான் ஓப்பனாகவே கேட்குறேன். நான் இதுவரை என்னுடைய டாக்குமெண்ட் ஏதாவது கொடுத்து நீங்கள் டைரக்டராக கொடுத்துருக்கிறேன், எனக்கு டைரக்டர் ஆகணுங்கிற விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னா, ஏன் கம்பீரியாக இருந்து நான் பேசுறது அங்கே ரீச் ஆகிறதுக்கும் உங்களில் ஒருவனாக பேசி உங்கள் மனதை கொள்வதற்கு வித்தியாசம். சம்பாதிக்கிறதுக்கு இதில் பைனரி ஒரு 3 ஐடி போடலான்றான், 3 ஐடி போடலாம்னா அது 3 ஐடியே வீட்டில் செலவழிக்க முடியாது, அது ஒரு இன்கம். பிறகு சிங்கிள் லைன்ல ஏகப்பட்ட வித்தைகளை வச்சிருக்கானுங்க, அது ஒரு இன்கம். லெவல் பிளான்ல டெய்லி 12,000-13,000 வந்து விழுது, செலவழிக்கு தான் திராணி இல்லை. ஏன்னா எல்லா பழக்கத்தையும் ஒவ்வொன்றா நிறுத்த சொல்லிட்டாங்க, நமக்கே கட்டுப்பட பேர் எந்த செலவு இருக்க போகுது, அது ஒரு வருமானம். இப்ப யுனி லெவல் உலகை ஆளும், யுனி லெவலுடைய ஒரு தந்தை ஒரு பிதா மகன் அப்படின்னா என்னை நெட்வொர்க் உலகத்திற்கு அழைத்து வந்த நபரை தான் இந்த உலகம் சொல்லும். ஏன்னா ஒரு யுனி லெவல் ப்ராஜெக்ட் பேச 1998 எடுத்து இன்று 2018 வரை கடந்த 20 ஆண்டுகளாகவே ஒரே கம்பெனியில் ப்ராடக்ட் பேஸ் பண்ற ஒரே தலைவர் என்னுடைய தலைவர் தான். நெட்வொர்க் உலகத்துல வந்து யுனி லெவல் ஒரு பொக்கிஷம், அந்த தந்தையிடம்
Padita Sindai, Kamila Putri, whatever Sindai, Sindai, Mari, and the Valila, Katata, Nanka, Antigan, our road, Horobadi, our road, whatever in there, our road, Punji, our item, idea, Pandit, you were good, I was able to get a little bit of a yang talenam tension agama, 4 menit itu pula 4 menit pun saya tak cipta. Beri dah, anda lalu kain ni tak kuriya, orang terani ulla, orang yang ledi agan bawa mana tak? Biar orang cerita, mana ada orang konsep la, iru orang sitra, orang polos itu kan la, ada ini level la, orang tu korang yang agan level la, orang panik itu kuriya orang, orang biar nanti solat berbala, orang kerala polos itu kerja. Apa, abang tu nan ke anda kan, kurangnya ini rende, apuli bete carrying rende, ni ke 4 minit ni rende, ke jangan apa ni kelaya, nan ke anda kan ini rende, adiye, wakapu, hero ni rende, boleh, nomor tu boleh kelaya. Apa, apuli bete main je nak kaitu apa, anak tu waktu unit level tu dia, product biasa, jadi ni ke putih tu ni rende, macam ni kelaya. Jadi ni kan, apa ni unit level product biasa, inda product biasa ni perut apa ni kem? Mereka pergi ke orang ini kerana mereka pergi ke orang Barman, mereka pergi ke level level performance bonus la, 50% slap, yang dah company sendiri yang perlu beri, karena full payout tu perlu, orang dengan orang payout tu perlu, ada mari sistem, ada mari orang visa, ada orang yang akan pergi mana pergi, career structure, orang bawah tu terlibat ke orang ini, bawah tu terlibat ke, acting bagai orang akan cakap mana orang mahasiswa ni juga ni, bawah tu terlibat ke. Ini bawa mana telur, orang desi telur untuk dia. Saya ini sambil kerana desi telur untuk dia, malah ada jenis apa lagi? Ini desi telur ini, itu poti poti pada kerana terani ada kerana ini tu mah. Apa ini kerana sambil kerana saya yang mandi beri kerana ada poti poti pada kerana. Makcik untuk dia mana dari beli belum, agan mulai baca ni, yang korup la mana ni kerana orang kerana desi telur itu terus untuk dia, orang mana ni yang aku, kami di kerana sebab orang orang ni kerana, anak beli pada kerana. Makal mana tu betul orang agak nanti nampi jodoh ni kira pelbagai beranak-anak kita, kami wajar ala pelbagai orang yang anak mandiri kita, lecak itu kita orang, kodi sura orang, mati ya tiru, apa sama orang, apa hari ini dia, kita kai ni tu pura tu, buri mele mama macam apa itu, kita buri mele pergi dia bagi kai ni di kelakar buri mele na, hari tu pergi dia, hari tu pergi kai ni di mana, oh, oh macam kai ni tu orang lewe kai ni tu, hari tu kita kodi dekat ni pergi macam. Apa nama itu orang touch lah kan? Eh nama yang nama ni tu banyak kerana ni. Kekal kaya ni tau orang, ada beri isu aja orang. Ada korang orang kat sini jemari korang orang kat sini. Adik saya ni dia, macam ni dia, wah apa ni cula orang ni? Ini tu orang ni dia ni dia ni. Jadi, anda mari orang kalah kita. Apa ini car yang mana orang cuma kerja kerja agak, zaman ada Facebook lah korang. Ada nampi ini bandar kita kuriya, nallah kunci lah, orang kunci orang besar kunci, main orang kuriya ni kerana. Orang sini bodoh orang orang tu korang, kita wajra, ye pergi puri dah mana deh, abang kita subjek ni nere lagi, wajra ramai korang, umur korang taliban, ini mana ni kita ignorant pergi, korang pelan dia apa kita korang ikut orang pergi ni, betul ni, betul ni, ini betul ni, sini bodoh orang tu korang, ni mana kali, ham bermegah kan tu korang, pelan ni mana ada puri deh. Malam ini malam itu mungkin saya nak cakap orang ada orang ramai murti orang sendiri pada kerja berkal tanggung bodoh, yang kuda tanggi malam ni ada yang kalah ni, tu sudah tera berada spot ni, yang kuda guna berita orang ni yang lain lagi ni, orang ni mati yang bagus tu punya mati. Dan malam ini malam itu mungkin berkal sudah tera berada sini guna berita, orang ni rendah muda, kerana yang mana ajar berita berita pungil ada guna. Oh, macam apa apa pun sampai ni kan? Modal rendah sampai. Bagaimana? Apa yang belum lupa? Panin ceri mana dah terlepas oleh bawah. Ia lah ini kan? Ia lah. Tiga ribu orang, tiga ribu orang di lapor dengan siapa yang tiga ribu orang dah. Mana? Mana? Tiga ribu orang dah na. Anu orang dah. Ravi Chandra Bawa kan?
ரவிச்சந்திரன் சார். ரவிச்சந்திர மாவட்டம் நீதியில் இருக்க ஒரு கேள்வியை கேட்டா, வஜ்ராவில ஒரு சாமானியன் கூட இங்க சக்கரவர்த்தி தான். நேற்று தான் சார் நான் ஜாயின் பண்ணேன். நான் கூட வஜ்ராரங்க முந்த முடியுமானா? அப்படிப்பட்ட சம வாய்ப்பை தருகின்ற ஒரே உலகத்துல ஒரே நிறுவனம் வஜ்ராதான். எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம் சொல்லுங்க.
பண்ணணும்னா திறமை தேவையா இல்ல, முதல்ல சேர்ந்திருக்கணுமா இல்ல, பணம் நிறைய வச்சிருக்கணுமா இல்ல, பெரிய பேச்சு திறமை வேணுமா இல்ல, நெட்வொர்க் பண்ணி அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா ஆழமான நம்பிக்கை இவனிடம் அதிகமாக நலன் கருதியும் நாட்டின் நலன் கருதியும் உரை அப்படின்னு முடித்த பிறகு அந்த பயிலை விசப்பு தெரியும்